வணக்கம் ஃப்ளவர் பேங்க் யூடியூப் சேனலுக்கு உங்களை வர இன்றைய பதிவு சுய முன்னேற்றம் உங்களை முன்னேற்ற மூன்று நிமிட துளிகள் பகுதி ரெண்டு எதிர்பார்ப்பு விமர்சனம் மற்றும் நிம்மதி மனிதர்களிடம் நிறைய எதிர்பார்ப்பது சரியா இல்லை இது தவறா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா நம்ம வீட்டில் பூக்கிற பூ இருக்குது பாருங்க அதை நான் ரொம்ப ரசிக்கிறேன் நீங்களும் ரசிப்பீங்க ஆனால் யாருமே ஒரு ரோஜா பூவை விமர்சனம் பண்ணுறது இல்லை அப்படித்தானே ஒரு பூவை ஒரு ரோஜா பூவில் இன்னும் ஒரு இதழ் ஜாஸ்தியாக இருந்திருந்தால் பரவாயில்லையே இந்த வாசனையோட கொஞ்சம் மல்லிகைப்பூ வாசமும் கலக்காமல் இருக்கிறது எதோ ஒரு குறையாக தோணுது நாம் அப்படி எதுவும் நினைக்கிறது இல்லை அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம ஒரு ரோஜா பூவை ரோஜா பூவாக மட்டும் தான் அதை பற்றி கற்பனையோ அல்லது எதிர்பார்ப்போ நம்மகிட்ட ஒன்றும் இல்லை நம்ம ரோஜாட்ட எதிர்பார்க்குறது எல்லாமே அந்த பூவிடம் ஒரு ரோஜா பூவுக்குடைய தன்மையை தான் இந்த மாதிரி மனுஷங்கிட்டையும் இருந்துட்டால் அவங்க இருக்கிற மாதிரியே அவங்கள வந்து ஏற்றுக்கிட்டு இருந்தால் இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே மனிதர்களிடம் ஏற்படாது இது அருமையான எழுத்தாளர் ஜெயகாந்தனுடைய வரிகளும் கூட மனிதர்களிடம் நிறைய எதிர்பார்த்து அதன் தொடர்ச்சியாக ஏமாற்றமும் வருத்தமும் இல்லை என்றால் மனிதர்களை விமர்சனம் செய்வதன் மூலம் விரோதம் பாராட்டுதலும் நடக்காமல் அவர்களை மனிதர்களை அவர்கள் இருக்கக்கூடிய அந்த இயல்பு நிலையிலேயே இருப்பதை இருப்பது போலேயே ஏற்றுக்கொண்டால்தான் எவ்வளவு நிம்மதி நீங்களும் சுய முன்னேற்றத்தில் உங்கள் வாழ்வில் முன்னேறிட மனிதர்களை அவர்களுடைய இயல்பிலேயே தன் இயல்பிலேயே ஏற்றுக்கொள்ளுங்கள் அதிகம் விமர்சனம் செய்யாமலும் நிம்மதியுடனும் நீங்கள் வாழுங்கள் வேறு ஏதேனும் உங்களை நோக்கி வரக்கூடிய விமர்சனங்களை உங்களால் தாங்க முடியவில்லையா அல்லது அதிகம் எதிர்பார்த்து ஏமாற்றத்தின் காரணமாக வருத்தமும் கவலையும் விரக்தியும் அடைகிறீர்களா அல்லது ஏதேனும் ஒரு விதத்தில் உங்கள் வாழ்வில் நிம்மதி இல்லையா கன்சல்டேஷன் மலர் மருத்துவ ஆலோசனைக்கு செவன் ஃபைவ் நைன் எயிட் த்ரீ நைன் ஒன் சிக்ஸ் செவன் நைன் என்ற என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு ஆலோசனையும் தீர்வும் பெறுங்கள் இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ளவர் பேங்க் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு சுயமன்னேற்ற வீடியோ பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்